அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பின் வருவனவற்றினுடைய கூடுதல் காண்க. கீழே கொடுத்திருக்கிற இந்த நம்பர்ல 40 உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் முதல்ல முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு அப்படிங்கிறது கொடுத்திருக்கிற எண்களில் முதல் எண் தான் முதல் உறுப்பு. ஸோ ஏயினுடைய மதிப்பு 3. அடுத்தது நாம் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா T2 - T1. T2 அப்படிங்கிறது இரண்டாவது எண் 7, T1 அப்படிங்கிறது முதல் எண் 3. 7லேருந்து 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4. அடுத்தது நாம் எண் கண்டுபிடிக்கணும். எண் அப்படிங்கிறது அவங்க எத்தனை உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுதான். ஸோ இங்கே 40 உறுப்புகள்னு சொன்னதுனால எண்ணினுடைய மதிப்பு 40. இப்போ நாம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். SN=N/2 2A+N-1 × D. இங்கே N அப்படிங்கிறது 40. அதே போல் இங்கேயும் N அப்படிங்கிறது 40. A அப்படிங்கிறது 3. N அப்படிங்கிறது 40. D அப்படிங்கிறது 4. 40 ரெண்டால் வகுத்தா 20. 2 3 பெருக்கனா 6. 40லேருந்து 1 கழிச்சிட்டா 39. 39 4 பெருக்கனா 156. 156 6 கூட்டுனா 162. இதோட 20 பெருக்கனா 3240. ஸோ 40 உறுப்புகளின் கூடுதல் 3240. 102, 97, 92 கொடுத்துட்டு 27 உறுப்புகள் வரை கூட்ட சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற நம்பரில் முதல் எண் தான். ஸோ 102. அடுத்தது நம்ம பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா T2 - T1. T2 அப்படிங்கிறது இரண்டாவது எண் 97. T1 அப்படிங்கிறது முதல் எண் 102. ஸோ 97லேருந்து 102 கழித்தோம் அப்படின்னா நமக்கு -5 கிடைக்கும். அடுத்தது நாம் எண் கண்டுபிடிக்கணும். எண் அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஸோ 27 உறுப்புகள். ஸோ எண்ணினுடைய மதிப்பு 27. இப்போது ஃபார்முலா எழுதணும். SN=N/2 2A+N-1 × D. இங்கே N அப்படிங்கிறது 27. இங்கேயும் N 27. ஏவுக்கு பதிலாக 102. எண்ணுக்கு பதிலாக 27. டிக்கு பதிலாக -5. 27 ரெண்டால் அடிக்க முடியாது. ஸோ அடுத்தது போயிடுறேன். 2 102 பெருக்குனா 204. 27லேருந்து 1 கழிச்சிட்டா 26. 26 -5 பெருக்குனா -130. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். ஸோ 204லேருந்து 130 கழிக்கணும். கழிச்சா 74. இப்போ 2 74 அடிக்கலாம். அடித்தோம்னா 37 கிடைக்கும். 37 27 பெருக்கணும். பெருக்குனா நமக்கு 999 கிடைக்குது. ஸோ இதுதான் 27 உறுப்புகள் வரை கூடுதலுக்கான ஆன்சர். பின் வருவனவற்றின் கூடுதல் காண்க. 6+13+20+97+97 இது எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது கொடுத்துருக்கிற நம்பரில் முதல் எண் தான். ஸோ ஏயினுடைய மதிப்பு 6. அடுத்தது நாம் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். டிக்கான ஃபார்முலா T2 - T1. T2 அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பு. ஸோ 13. T1 அப்படிங்கிறது முதல் உறுப்பு. ஸோ 6. 13லேருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 7. ஸோ டீனுடைய மதிப்பு 7.
இப்போ இங்க லாஸ்டா கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம இறுதி உறுப்பு எல் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ எல்லினுடைய மதிப்பு 97. இப்போ நம்ம என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். இங்கே எல்லுக்கு பதிலாக 97, ஏவுக்கு பதிலாக 6, டிக்கு பதிலாக 7. 97லேருந்து 6 கழிச்சிட்டோம்னா 91, 91 7 வகுத்தா 13, 13 1 கூட்டினா 14. ஸோ எண்ணினுடைய மதிப்பு 14. இப்போ நாம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதுறோம். SN ஈக்குவல் டு N பை 2 ஏ பிளஸ் எல். இங்கே N அப்படிங்கிறது 14, இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 14, ஏவுக்கு பதிலாக 6, எல்லுக்கு பதிலாக 97. 14 2 வகுத்தா 7 கிடைக்கும். 6 97 கூட்டினா 103, 103 7 பெருக்கனா 721. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 721. 5 தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 தொடங்கி, அப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் நம்பர் என்னவாக இருக்கணும், 5 இருக்கணும். தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள், அப்போ 5 அடுத்தது 6 எடுத்துக்கக்கூடாது, 7 எடுத்துக்கணும். ஏன்னா 5 அடுத்த ஒற்றை எண் என்னது 7, அதுக்கடுத்த ஒற்றை எண் 9, அதுக்கடுத்த ஒற்றை எண் 11. ஸோ இதாட்டம் தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டணும், அதனால தான் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 480 கிடைக்கும். அப்படின்னா எத்தனை எண்களை கூட்டினால் கிடைக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். சரி, இதிலிருந்து நம்ம முதல் உறுப்பு ஏயை கண்டுபிடிப்போம். ஏங்கிறது என்னது, 5. அடுத்தது பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்க பொதுவாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், T2 - T1. இங்கே T2 அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பு 7, T1 அப்படிங்கிறது முதல் உறுப்பு 5. ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சா 2. ஆனால் இந்த கணக்கில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே தொடர்ச்சியான ஒற்றை முழுன்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே தொடர்ச்சியான ஒற்றை எண்களினுடைய வித்தியாசம் எத்தனை தான் இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ டைரக்டாகவே நம்ம டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. இதுக்கு அடுத்தது கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 480. ஸோ SN ஈக்குவல் டு 480. இங்கே நான் SNக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். SN ஈக்குவல் டு N பை 2 2A பிளஸ் N மைனஸ் 1 இன்டு டி. இதில் N தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ N எனக்கு தெரியாது, ஏவுக்கு பதிலாக 5, அதே போல் டிக்கு பதிலாக 2. இப்போ இங்கே 2 5 பெருக்கலாம், பெருக்குனா 10. 2 உள்ளார பெருக்க போகிறேன், 2 எண்ணையும் பெருக்கணும், 1 பெருக்கணும். 2 எண்ணை பெருக்கினா 2 எண், 2 1 பெருக்கினா 2. ஸோ இதை எப்படி மாறும்னா 2n - 2. 10லேருந்து 2 கழிச்சிட்டா 8. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 உள்ளார வகுக்க போகிறேன். உள்ளார வகுக்கும்போது 2 வகுக்கணும், 8 வகுக்கணும். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ n மட்டும் இருக்கும். 8 2 வகுத்தா 4. இப்போ இந்த எண்ணால் உள்ளார பெருக்கணும், எண்ணால் எண்ணையும் பெருக்கணும், எண்ணால் 4 பெருக்கணும். எண்ணால் எண்ணை பெருக்கினா n², எண்ணால் 4 பெருக்கினா 4n. ஸோ n² பிளஸ் 4n. இங்கே இருக்கக்கூடிய 480 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 480, இங்கே எதுவுமே இல்லைங்கிறனால 0 போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துவோம், n² பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லை. ஸோ காரணிப்படுத்துறது ரொம்ப ஈஸி. இங்கே லாஸ்டாக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே வைக்கிறேன், மைனஸ் 480. இந்த மைனஸ் 480 ரெண்டு நம்பராக பிரிக்கணும், ரெண்டு நம்பரினுடைய பெருக்களாக பிரிக்கணும். சப்போஸ் இப்போ நான் 48 × 10 பிரிக்கிறேன், 48 10 பெருக்கினா 480.
இப்போ இந்த ரெண்டு நம்பர் நான் பிரித்தது சரிதானா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்? இந்த 48 இந்த 10 கூட்டுனாலோ அல்லது கழித்தாலோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 வரணும். இதை கூட்டி பார்த்தா 58, கழித்து பார்த்தா 38. ஸோ கண்டிப்பாக இந்த 4 வரலை. ஸோ இந்த 48 10 எடுத்துக்கிட்டது தப்பு. வேறு ஏதாவது பிரித்து பார்ப்போம். 24 × 20, 24 20 கூட்டுனா 44. ஸோ வரலை, ஆனால் கழித்து பாருங்கள் 4 வருது. ஸோ நாம் எடுத்துக்கிட்டது சரியான எண் தான், ஆனால் இங்கே -480 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் போடணும். நான் முதல்ல 24 மைனஸ் போட்டு பார்க்குறேன். இப்போது இங்கே நாம் 24 20 கழித்து பார்த்தா -44 வந்துடும். கூட்டி பார்த்தா -4 வரும். -4னா இங்கே நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த மைனஸ் இங்கே வந்தால் சரியாக வராது. ஸோ இந்த மைனஸை இங்கே போட்டுப்போம். இப்போ இதை கழித்து பாருங்கள், கரெக்டாக +4 ஆன்சர் வருது. ஸோ இதுதான் மிக சரியான எண்கள். இப்போ இங்கே நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த 24ங்கிறது +24 தானே, அதை n+24 எழுதிக்கணும். அதே போல் -20 இது, ஸோ n-20 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த n+24 = 0 தனியாக எழுதிக்கோங்க, n-20 = 0 தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய +24 = அந்த பக்கம் போணுச்சுன்னா -24, இங்கே இருக்கக்கூடிய -20 = அந்த பக்கம் போணுச்சுன்னா +20. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை எண்கள்ங்கிற எண்ணிக்கையை. எப்போதுமே எண்ணிக்கை அப்படிங்கிறது மைனஸில் வராது. ஸோ இது ஏற்புடையது அல்ல. இங்கே 20ங்கிறது ப்ளஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுதான் சரியான ஆன்சர். ஸோ 20 உறுப்புகள் வரை தொடர்ச்சியாக கூட்டினால் 480 கிடைக்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளினுடைய கூடுதல் காண்க. கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல எண்ணாவது உறுப்பு 4n-3 கொடுத்துருக்காங்கள, அதை tn = 4n-3 அப்படின்னு எழுதிக்கிறேன். எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் tn. இப்போ இதில் n = 1 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போது tn இருக்க வேண்டிய இடத்துல 1 வந்துடும். அதே போல் இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 1 வந்துடும். 4 3 கழிச்சிட்டா 1. இப்போது எண்ணுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே n இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் 2 அப்படின்னு மாறிடும். இப்போ இங்கே 4 × 2, 4 × 2 = 8, 8 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5. இப்போ நான் t1 t2 கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு d கண்டுபிடிக்க முடியும். டீனுடைய ஃபார்முலா t2 - t1. ஸோ இங்கே t2 அப்படிங்கிறது என்னது? 5. t1 அப்படிங்கிறது என்னது? 1. ஸோ 5 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4. இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் உறுப்பு ஏ. இந்த ஏங்கிறது எதை குறிக்கிதுன்னா t1 தான் குறிக்கிது. ஸோ அதனால் முதல் உறுப்பு 1. பொது வித்தியாசம் அப்படிங்கிறது d. ஸோ நம்ம d 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது அவங்களே 28 உறுப்புகளினுடைய கூடுதல்னு எண்ணும் கொடுத்துட்டாங்க. எண்ணினுடைய மதிப்பு 28. இப்போ நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SN = n/2 2a+n-1 × d அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். இதில் எண்ணுக்கு பதிலாக 28, அதே போல் இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 28, ஏவுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 28, டிக்கு பதிலாக 4. 28 2 வகுத்தா 14. 2 28 1 கழிச்சிட்டா 27. 27 4 பெருக்குனா 108. 108 2 கூட்டுனா 110. 110 14 பெருக்குனா 1540. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளினுடைய கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத் தொடர் வரிசை என நிரூபிக்க. முதல்ல நம்ம கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட தொடரினுடைய முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் நாம் நிரூபிக்க வேண்டியது கூட்டுத்தொடர் வரிசைன்னு நிரூபிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா எல்லாத்தையுமே கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலாவாகவே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு நிரூபிக்கணும்னா என்ன ஃபார்முலா? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இங்கே நமக்கு T1, T2, T3 அப்படிங்கிற மூணு உறுப்புகள் தேவைப்படுது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது TN கொடுக்கல, N உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? SN அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 2N² மைனஸ் 3N அப்படிங்கிறது SN-ஐ குறிக்குது. இப்போ இந்த SN-ஐ வச்சுக்கிட்டு நம்ம T1, T2, T3 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல N-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுவோம். 1 அப்ளை பண்ணால் இங்கே எங்கெங்கெல்லாம் N இருக்கோ அந்த இடமெல்லாம் 1 அப்படின்னு மாறிடும். இப்போது இங்கே 1² இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அந்த 1-ஆல் 2 பெருக்குனா 2, இங்கே 3-ஆல் 1 பெருக்குனா 3. 2-லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா -1. ஸோ S1 ஈக்குவல் டு -1 அப்படின்னு நம்ம S1 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம N-க்கு பதிலாக 2 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். அப்போது இங்கே எங்கெங்கெல்லாம் N இருக்கோ அங்கெல்லாம் 2 அப்படின்னு மாறிடும். இப்போ இங்கே 2² அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ 2 2 வாட்டி பெருக்கணும் 4. 4 2 8, இங்கே 3 2 6, அப்போ 8-ல் 6 போச்சுன்னா 2. ஸோ S2-ஓட வேல்யூ 2. இப்போ N-க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுவோம். அப்போது S3 ஈக்குவல் டு 2 3² மைனஸ் 3 × 3 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 2 18, 3 3 9, 18-ல் 9 போயிடுச்சுன்னா 9. ஆக்சுவலாக நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், T1, T2, T3 கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு டீயில் எத்தனை உறுப்பு வேண்டுமோ அத்தனை எஸ் உறுப்புகளை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இங்கே S1, S2, S3 நான் ஏன் 3 கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நான் T1, T2, T3 கண்டுபிடிக்கணும் அதனால். சரி, இப்போ நான் T1 கண்டுபிடிக்க போகிறேன். T1 அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே S1 என்ன இருக்கோ அதுதான் T1. ஸோ S1 இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -1, அதனால் T1 -1. அடுத்தது T2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, S2 மைனஸ் S1. ஸோ இங்கே S2 என்ன இருக்குது? 2. S1 என்னது? -1. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1. அப்போ 2 + 1-ஓட வேல்யூ 3. இப்போ T3 கண்டுபிடிக்கணும். T3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா S3 மைனஸ் S2. S3-னுடைய மதிப்பு 9, S2-ஓட மதிப்பு 2. ஸோ 9-ல் 2 போச்சுன்னா 7. இப்போ எனக்கு T1, T2, T3 கிடச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கணும்னா முதல்ல T2 மைனஸ் T1 அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே என்ன இருக்குது? T2-க்கு 3 மைனஸ் T1-க்கு -1. மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 + 1-ஓட வேல்யூ 4. இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கணும். T3-னுடைய மதிப்பு 7, T2-ஓட மதிப்பு 3. ஸோ 7-லேருந்து 3 போச்சுன்னா 4. இங்கே T2 மைனஸ் T1-னுடைய மதிப்பும் 4 தான், T3 மைனஸ் T2-வினுடைய மதிப்பும் 4 தான். ஸோ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இப்படி இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்பு முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையினுடைய முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. நாம் முதல்ல
கொடுத்திருக்கிற கேள்வியில் 104வது உறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 125 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிப்போம். இங்கே 104 அப்படிங்கிறது T104 எழுதியிருக்கோம், ஏன்னா அது 104வது உறுப்பு. ஸோ இதை டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம்ல, அதனால் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டு அதில் எண்ணுக்கு பதிலாக 104 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இங்கே இருக்கிற ஏ அப்படியே இருக்கும், இங்கே இருக்கிற என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது எண்ணுக்கு பதிலாக 104 மாறி 104 மைனஸ் ஒன் அப்படின்னு மாறிடும். இப்போ 104லேருந்து 1 கழிச்சிட்டா 103. ஸோ T104 அப்படிங்கிற இடத்துல ஏ ப்ளஸ் 103D அப்படின்னு இங்கே மாற்றி எழுதிக்க போகிறோம். அடுத்தது 4வது உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது உறுப்புனா என்னது? T4. ஸோ T4னுடைய வேல்யூ என்னது? 0. அப்போது T4 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த இடத்துல T4 மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்கிற ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 4 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ அப்படியே இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது 4 மாறி 4 மைனஸ் 1 டியாக மாறிடும். இப்போ 4லேருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 3. ஸோ T4 அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் 3D. ஸோ இங்கே T4க்கு பதிலாக ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ மேலே இருக்கிறது சமன்பாடு 1, கீழே இருக்கிறது சமன்பாடு 2. இது ரெண்டுத்தையும் நாம் கழிக்க போகிறோம். கழிக்கிறதுனால ஏ அப்படிங்கிறது மைனஸ் ஏவாகவும், 3D அப்படிங்கிறது மைனஸ் 3D, 0ங்கிறது மைனஸ் 0வாகவும் மாறப்போகுது. இப்போ ஏலேருந்து மைனஸ் ஏவை கேன்சல் பண்ணிடலாம். 103Dலேருந்து 3D கழிச்சா 100D நமக்கு கிடைக்கும். அடுத்தது 125லேருந்து 0 கழிச்சா அதே 125 தான். இப்போ இங்கே இருக்கிற 100 டியோட பெருக்கல்ல இருக்கு. ஸோ அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறிடும். இப்போ மேலேயும் கீழேயும் நான் 25 வகுக்க போகிறேன். 25 அஞ்சு வாட்டி பெருக்குனா 125, 25 4 வாட்டி பெருக்குனா 100. ஸோ டியினுடைய மதிப்பு நமக்கு 5/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமன்பாடு 1, சமன்பாடு 2 ரெண்டுத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு கணக்கு போடலாம். எனக்கு சமன்பாடு 1 விட சமன்பாடு 2 ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நான் சமன்பாடு 2 எடுத்துக்கிறேன். இதில் டி இதற்கு பதிலாக 5/4 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே 3 5 பெருக்குனா 15 ஆகும். ஸோ 3 × 15 அப்படிங்கிறதுனால 15/4 அப்படின்னு இது மாறிடுது. இப்போ ப்ளஸ் 15/4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 15/4 மாறிடும். ஸோ ஏயினுடைய மதிப்பு மைனஸ் 15/4. இப்போ நமக்கு ஏ தெரியும், டி தெரியும். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அத்தொடர் வரிசையினுடைய முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையினுடைய உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா SN ஈக்குவல் டு N/2 2A ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதில் எண்ணுக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது 35. அதே போல் இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 35, ஏவுக்கு பதிலாக மைனஸ் 15/4, எண்ணுக்கு பதிலாக 35, டிக்கு பதிலாக 5/4. இப்போது 35 2 அடிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே இருக்கக்கூடிய 4 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 2 × 2 = 4. 35 1 போயிடுச்சுன்னா 34. இப்போ 34 2 அடிக்கிறேன், 17 வாட்டி வரும். அதே போல் கீழே 2 அடிக்கிறேன், 2 வாட்டி வரும். இப்போது 17 5 பெருக்கலாம், பெருக்குனா 85. இப்போ நம்ம இங்கேயும் கீழே 2 தான் இருக்குது, இங்கேயும் கீழே 2 தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய பகுதி 1 இருக்கிறதுனால மேலே இருக்கிற தொகுதியை அப்படியே நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இது மைனஸ்லேயும் இது ப்ளஸ்லேயும் இருக்கிறதுனால கழிக்கணும். ஸோ 85 15 போயிடுச்சு அப்படின்னா 70. ஸோ 70/2. இப்போ 70 2 அடிக்கலாம், அடித்தா 35. இப்போ இங்கே இருக்கிற 35 இங்கே இருக்கிற 35 பெருக்கிறோம், பெருக்குனா 1225 கிடைக்குது. இதை 2 வகுக்கிறோம், வகுத்தா 612.5 கிடைக்குது. ஸோ
முதல் 35 உறுப்புகளினுடைய கூடுதல் 612.5. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. நாம் முதல்ல கொடுத்திருக்கிற இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே ஒற்றை மிகை முழுக்களினுடைய கூடுதலை கேட்குறாங்க. ஒற்றை மிகை முழுக்கள் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது? 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம 1லேருந்து ஆரம்பித்து 450க்கு குறைவாக உள்ள அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 450க்கு கம்மியாக என்ன இருக்குது? 449ங்கிறதும் ஒற்றை மிகையன்தான். ஸோ 1லேருந்து ஆரம்பித்து 449 வரைக்கும் உள்ள அனைத்து ஒத்தப்பட நம்பரையும் கூட்டணும். இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் எது முதல் உறுப்பு? 1. ஸோ அதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா T2 - T1. இங்கே T2 அப்படிங்கிறது 3, T1 அப்படிங்கிறது 1. ஸோ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அடுத்தது நம்ம இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இறுதி உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இறுதி உறுப்புக்கு எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய மதிப்பு 449. இப்போ நம்ம என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L-A/D+1. இங்கே எல் அப்படிங்கிறது 449, ஏ அப்படிங்கிறது 1, டி அப்படிங்கிறது 2. 449ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 448. 448 ரெண்டால் வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 224. இதோட ஒரு 1 கூட்டினா 225. இதில் மொத்தமாக 225 எண்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ நம்ம இதை கூட்டணும். கூட்டுறதுக்கு ஃபார்முலா SN=N/2 A+L. எப்போல்லாம் நமக்கு இறுதி உறுப்பு தெரியுதோ அப்பெல்லாம் நம்ம கூட்டுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதில் N அப்படிங்கிறது 225, இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 225, ஏ அப்படிங்கிறது 1, எல் அப்படிங்கிறது 449. இப்போ 449ஓட 1 கூட்டினா 450. 450 ரெண்டால் வகுக்கலாம். வகுத்தா கிடைக்கிறது 225. இங்கேயும் 225 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் பெருக்கணும். பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 50625. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். 602க்கும் 902க்கும் இடையே 4 வகுபடாத இயலெண்களின் கூடுதல் காண்க. நாம் முதல்ல கொடுத்துருக்கிற கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுப்போம். 602க்கும் 902க்கும் இடையே அப்படின்னா என்ன அர்த்தம்? 602ஐயும் எடுத்துக்கக்கூடாது, 902ஐயும் எடுத்துக்கக்கூடாது, அதற்கு நடுவில் இருக்கிற நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரி, அப்போ 602க்கு அடுத்தது 603, 603க்கு அடுத்தது 604 வரணும். நான் ஏன் 604 இங்கே எழுதலை அப்படின்னா 4 வகுபடாத இயலெண்கள்னு சொல்லியிருக்காங்க. 604 அப்படிங்கிறது 4 வகுபடும், அதனால் அதை நான் எடுத்துக்கல. சரி, அதுக்கடுத்தது 605, 606, 607, 608 நான் எடுத்துக்கல, ஏன்னா அது 4 வகுபடும். 609 இப்படியே போய்கிட்டே 902க்கு முதல்ல உள்ள நம்பர் 901 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ இது என்ன தொடர் வரிசை? கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இல்லை. அப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் கணக்கு போட முடியுமா? கணக்கு போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை கூட்டு தொடர் வரிசையாகவோ அல்லது பெருக்கு தொடர் வரிசையாகவோ மாற்றணும். இது ஏன் முதல்ல கூட்டு தொடர் வரிசை கிடையாதுன்னு யோசிப்போம். 603, 605 ரெண்டு நம்பர் அதிகமாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் அதிகமாயிருக்கு, அதாவது பொது வித்தியாசம் அப்படிங்கிறது சமமாக இல்லை. சரி, பொது வித்தியாசம் சமமாக ஆகணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே நடுவில் 604ங்கிறத நம்மளாவே போட்டுக்கிட்டால் சமமாகுமா? ஆகும். ஸோ நடுவில் எதை எதெல்லாம் விட்டோமோ அதை அதெல்லாம் சேர்த்துடுறோம். இப்போ இது தொடர்ச்சியான நம்பராக மாறிடுச்சு. 603, 604 அப்படியே அன்சோவான் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது.
ஸோ தொடர்ச்சியான எண்களாக இருக்கும்போது இதனுடைய பொது வித்தியாசம் எல்லாமே ஒன்றா இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது கூட்டுத்தட வரிசை. ஆனால் இப்படி கூட்டலாமா? ஏன்னா நாளால் வகுபடாத இயலெண்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வகுபடுற நம்பர்லாம் சேர்த்துருக்கோமே, எதெல்லாம் சேர்த்துருக்கோம்? வகுபடுற நம்பர்லாம் சேர்த்துருக்கோம். அப்போது அது எல்லாத்தையுமே எடுத்துடுவோம். எப்படி எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கழித்தல் போட்டு எடுத்துடுவோம். அப்போ 604 இங்கே எடுத்துட்டேன், அதே போல் இங்கே 608 இருக்கும், அதையும் எடுத்துட்டேன். அதே போல் லாஸ்ட்டாக நாளால் வகுபடுற நம்பர் 900, அதையும் எடுத்துட்டேன். அப்போ நாளால் வகுபடுற நம்பர்லாம் இதில் சேர்த்துட்டு நாளால் வகுபடுற நம்பர்லாம் எடுத்துடுறோம். சரி, இப்போ கணக்கு போட ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு கூட்டுத்தொட வரிசை, இது ஒரு கூட்டுத்தொட வரிசை. ஸோ இதற்கு தனியாக கணக்கு போட போகிறோம், இதற்கு தனியாக கணக்கு போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத்தொட வரிசைக்கு கணக்கு போட போகிறேன். இதில் முதல் உறுப்பு ஏ அப்படிங்கிறது 603. அதே போல் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா T2 - T1. இல்லை T2 அப்படிங்கிறது 604, T1 அப்படிங்கிறது 603, ரெண்டுத்தையும் கழிச்சா 1. அடுத்தது இறுதி உறுப்பு அப்படிங்கிறது எல், அதனுடைய மதிப்பு 901. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் எண் கண்டுபிடிக்க முடியும். எண்ணினுடைய ஃபார்முலா L-A/D+1. இங்கே எல் அப்படிங்கிறது 901, ஏ அப்படிங்கிறது 603, டி அப்படிங்கிறது 1. 901 603 கழிச்சிட்டோம் அப்படின்னா 298. இதை 1 வகுத்தா அதே 298 தான் வரும். ஸோ அதோட ஒன்றை கூட்டும்போது 299. இதுதான் எண். இப்போது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SN=N/2 A+L. இல்லை எண் அப்படிங்கிறது 299, இங்கேயும் எண்ணுங்கிறது 299, ஏ அப்படிங்கிறது 603, எல் அப்படிங்கிறது 901. 603 901 கூட்டுனா 1504 கிடைக்குது. இதை இந்த 2 வகுக்கும்போது 752 கிடைக்குது. இந்த 752 299 பெருக்கும்போது 224848 கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த உறுப்புகளினுடைய கூடுதல். இப்போ நாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது கூட்டுத்தொடர் வரிசையான இதற்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ திரும்ப நாம் முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏங்கிறது 604. அடுத்தது பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா T2 - T1. T2ங்கிறது 608, T1 அப்படிங்கிறது 604, ரெண்டுத்தையும் கழிச்சா 4. அடுத்தது இறுதி உறுப்பு எல் அப்படிங்கிறது இங்கே 900. இப்போ இதை வச்சுக்கிட்டு எண் கண்டுபிடிக்கலாம். எண் ஃபார்முலா L-A/D+1. எல் அப்படிங்கிறது 900, ஏ அப்படிங்கிறது 604, டி அப்படிங்கிறது 4. 900 கழிச்சிட்டோம் அப்படின்னா 296. இதை 4 வகுத்தோம் அப்படின்னா 74 கிடைக்கும். 74 1 கூட்டினா 75. ஸோ எண்ணினுடைய மதிப்பு 75. இப்போ நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்காக SN=N/2 A+L அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இதில் எண்ணுக்கு பதிலாக 75, எண்ணுக்கு பதிலாக 75, ஏவுக்கு பதிலாக 604, எல்லுக்கு பதிலாக 900. இந்த 604 900 கூட்டும்போது 1504 கிடைக்கும். இதை 2 வகுக்கும்போது 752 கிடைக்கும். இந்த 752 75 பெருக்கும்போது 56400 கிடைக்குது. இதுதான் இந்த தொடர் வரிசையினுடைய கூடுதல். நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். கழித்தா நமக்கு கிடைக்கிறது 168448. இதுதான் 602 902 இடையில் உள்ள 4 வகுபடாத இயலெண்களினுடைய கூடுதல். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையை 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 தவணைகளில் முதல் தவணை 4800, இரண்டாவது தவணை 4750, மூன்றாவது தவணை 4700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில்
பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு? மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும்போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. முதல்ல நம்ம கேள்வியை நல்லா புரிஞ்சுப்போம். இங்கே ரகுனு ஒருத்தர் இருக்கார். அவர் மடிக்கணினி வாங்க போகிறாரு. அதனுடைய விலை 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு அப்படியே மடிக்கணினியை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ அவர் தவணை முறையில் வாங்க முடிவு பண்ணுறாரு. எத்தனை மாத தவணை? 10 மாத தவணை. முதல் மாதம் எவ்வளோ கொடுக்கணும்? 4,800 ரூபா. ரெண்டாவது மாதம் 4,750 ரூபா. மூணாவது மாதம் 4,700 ரூபா. இதாட்டம் 10 மாதம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகை குறையுது? 50-50 ரூபா குறையுது. ஸோ இது என்ன தொடர் வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. சரி, இந்த 10 மாதம் கூட்டுத்தொடர் வரிசையில் இவர் வந்து பணம் கொடுக்குறாருல, அந்த பணம் மொத்தமாக எவ்வளவு கொடுத்துருப்பார்? இந்த 40,000 ரூபா கொடுத்துருப்பாரா இல்லை 40,000 விட அதிகமாக கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் உறுப்பு ஏ அப்படிங்கிறது அவர் கட்டின முதல் தொகையான 4,800. பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறதுனால T2 - T1. இல்லை T2 அப்படிங்கிறது இரண்டாவது தவணை 4,750, T1 அப்படிங்கிறது முதல் தவணை 4,800. இது ரெண்டுத்தையும் கழித்தோம்னா -50. இப்போது என்னுங்கிறது எத்தனை மாதம் கட்டுறாரோ அது. ஸோ இங்கே 10 மாத தவணை, அதனால் என்னுங்கிறது 10. இப்போ கூட்டுறதுக்கான ஃபார்முலா SN=N/2, 2A+N-1 × D. இதில் எண்ணுக்கு பதிலாக 10, இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 10, ஏவுக்கு பதிலாக 4,800, எண்ணுக்கு பதிலாக 10, டிக்கு பதிலாக -50. 10 ரெண்டால் வகுக்கலாம், வகுத்தா 5. ரெண்டால் 4,800 பெருக்கலாம், பெருக்குனா 9,600. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 9ஆல் -50 பெருக்குனா -450. இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ஒன்றா சேர்ந்தா மைனஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும். கழிச்சா 9,150. இதை 5ஆல் பெருக்கணும், பெருக்குனா 45,750. ஸோ மாதம் மாதம் அவர் கொடுத்த காசை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது 45,750. இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, அவர் ஒருவேளை மொத்தமாக கொடுத்த காசு எவ்வளோ? 40,000 ரூபா. 40,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம், ஆனால் இப்போது எவ்வளவு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காரு அதுதான் கேள்வி. ஸோ அதிகமாக கொடுத்த தொகையிலேருந்து உண்மையான தொகையை நம்ம கழிக்கணும். கழிச்சா 5,750. ஸோ அவர் மாதம் மாதம் பணம் கொடுத்ததுனால அவர் அதிகமாக கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ ஆயிடுச்சு? 5,750. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? நாம் முதல்ல இங்கே முதல் மாதம் எவ்வளவு தொகையை செலுத்துகிறாரோ அந்த தொகையை முதல் உறுப்பு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகையை அதிகரிக்கிறாரு? 300 ரூபாய் அதிகரிக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக 300 ரூபாய் அதிகரிக்கிறதுனால இது கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இந்த 300 ரூபாய் அப்படிங்கிறத பொது வித்தியாசம் டியாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது அவர் மொத்தமாக எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 65,000. ஸோ இந்த 400 ரூபா அதே போல் அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய 400 + 300 = 700 ரூபான்னு கொடுத்த எல்லா பணத்தையும் கூட்டி வர தொகை தான் இந்த 65,000 ரூபாய். ஸோ இதை நான் SN அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா SN அப்படிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல்.
சரி, இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு காலம் தேவைப்படும்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எஸ் எண்ணுக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து எழுத போறேன். அதாவது என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இதில் என் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, ஏவுக்கு பதிலாக 400, இங்கேயும் என் தெரியாது, டிக்கு பதிலாக 300. இப்போது இந்த 400 ரெண்டால் பெருக்குனா 800. இங்கே 300 என்னோடையும் பெருக்கணும், 300 உன்னோடையும் பெருக்கணும். 300 என்னோட பெருக்கனா 300 என், அதே போல 300 உன்னோட பெருக்கனா 300. ஸோ இந்த டேர்ம் 300 என் மைனஸ் 300 அப்படின்னு மாறிடும். இப்போது இங்கே இருக்கக்கூடிய 800 இங்கே இருக்கக்கூடிய 300 கழிக்கலாம். கழிச்சா ப்ளஸ் 500. இப்போது இங்கே வகுத்தல் 2 இருக்குது. இந்த வகுத்தல் 2 பிராக்கெட்டுக்கு உள்ளார எடுத்துகிட்டு வரும்போது அது 300 எண்ணுக்கும் வரும், அதே போல் 500 வரும். இப்போ இங்கே 300 ரெண்டால் வகுத்தா 150, அதே போல் 500 ரெண்டால் வகுத்தா 250. இப்போது இங்கே இருக்கக்கூடிய எண்ணை உள்ளார பெருக்கணும். இந்த எண் இந்த 150 எண்ணோட பெருக்கும்போது இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்து என் ஸ்கொயராக மாறிடும். அதே போல் 250 சேரும்போது என் அப்படியே பக்கத்தில் வந்துடும். ஸோ இது 150 என் ஸ்கொயர் ப்ளஸ் 250 என் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே நம்மளால் 50 வகுக்க முடியும். 150 50 வகுத்தா 3, 250 50 வகுத்தா 5, அதே போல் 65,000 50 வகுத்தா 1,300. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 1,300 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வேறு எந்த நம்பரும் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நாம் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தும்போது முதல் எழுத்தோனையே ஒரு எண்ணில் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஆரம்பிச்சிருந்தா இந்த எண்ணை இறுதி எண்ணான 1,300 பெருக்கி எவ்வளோன்னு எடுத்துக்கணும்னா 3,900 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 3 இந்த மைனஸ் 1,300 பெருக்கி நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இதை பிரிக்கணும், ரெண்டு நம்பராக பிரிக்கணும். அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் இந்த 3,900 இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 39 × 100 அப்படின்னு இதை நான் பிரிக்கிறேன். 39 100 பெருக்கினா 3,900 வரும். இந்த மைனஸ் வந்து இங்கேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 39 ஐயும் 100 ஐயும் கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய 5 வருதான்னு செக் பண்ணிக்கணும். 39 ஐயும் 100 ஐயும் கூட்டினாலும் சரி கழித்தாலும் சரி இந்த 5 வராது. ஸோ நம்ம பிரித்ததே தப்பு. சரி, வேற என்ன வச்சு பிரிக்க முயற்சி பண்ணணும்? 65 60 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 3,900 வருது. சரி, 65 ஐயும் 60 ஐயும் கழித்து பாருங்கள், 5 வரும். அப்போது நாம் எடுத்துக்கிட்டது சரி, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? 1 இங்கே மைனஸ் போகணும், இல்லைனா இங்கே மைனஸ் போடணும். நான் ஃபஸ்ட்டு 65 மைனஸ் போட்டுக்கிறேன். 65 மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. ஆனால் இதையும் இதையும் நம்ம கூட்டும்போது நமக்கு மைனஸ் 5 தான் ஆன்சராக வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போடுறது தப்பு. அதனால் நான் எங்கே மைனஸ் போட்டுக்கிறேன்னா 60 மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் இதையும் பெருக்கினா மைனஸ் 3,900 வரும். அதே போல் இதையும் இதையும் கழிக்கும்போது நமக்கு ப்ளஸ் 5 ஆன்சரும் வரும். ஸோ நாம் சரியான எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், 65 − 60. இப்போ இதை பிரித்து எழுதுறதுக்கு, அதாவது இந்த இந்த சமன்பாட்டை பிரித்து எழுதுறதுக்கு இங்கே முதல்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3n² அப்படின்னு. அதில் உள்ள ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை. இந்த 3n இந்த 65 வகுக்கணும், மைனஸ் 60 வகுக்கணும். 65 3 வகுக்க முடியாது, ஆனால் 60 3 வகுக்கலாம். வகுத்தா 20 கிடைக்கும்.
இப்போ நாம் இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா, மூணு என் ப்ளஸ் 65, அதே போல் என் மைனஸ் 20, கீழேருந்து மேலே எழுதணும். ஸோ மூணு என் கீழே இருக்குது, 65 மேலே இருக்குது. ஸோ மூணு என் ப்ளஸ் 65, என் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இதை நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய 0 அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பராகவும் இருக்கலாம், அல்லது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0, அதே போல் n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிற ப்ளஸ் 65 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 65 மாறிடும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 20 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 20 மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய 3 பெருக்கல்ல இருக்குது. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 3 மாறிடும். இப்போது இங்கே n அப்படிங்கிறது மைனஸில் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது காலம். காலம் அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை, எண்ணிக்கை எப்போதுமே மைனஸில் வராது. ஸோ இது ஏற்புடையது அல்ல. 20 தான் இந்த கணக்கோட ஆன்சர். செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. உச்சியிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? முதல்ல முதல் படிக்கட்டு, அதாவது கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படுது? 100 செங்கற்கள். இதை முதல் உறுப்பு ஏயா எடுத்துக்கிறேன். அடுத்தது பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் எத்தனை செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா 2 செங்கற்கள். அப்போ தொடர்ந்து 2 செங்கற்கள் குறைந்து கொண்டே வருது. ஸோ அதுதான் பொது வித்தியாசம். இங்கே குறைந்து கொண்டே வர்றதுனால 2 அப்படிங்கிறத மைனஸ் 2 அப்படின்னு எழுதணும். அடுத்தது மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் இருக்குது? 30 படிக்கட்டுகள், அதை என் அப்படின்னு எழுதணும். இப்போ முதல் கேள்விக்கு வரும். இங்க உச்சியிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்குறாங்க. உச்சியிலுள்ள படிக்கட்டு எது? 30வது படிக்கட்டு. ஸோ 30வது படிக்கட்டு அப்படின்னா 30வது உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ 30வது உறுப்பில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. இங்கே என்னுக்கு பதிலாக 30, அதே போல் ஏவுக்கு பதிலாக 100. இங்கே என்னுக்கு பதிலாக 30 போட்டோம்னா 30 மைனஸ் 1, டிக்கு பதிலாக மைனஸ் 2. இப்போது 30லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா 29. இந்த 29 மைனஸ் 2 பெருக்கினா மைனஸ் 58. இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 100லேருந்து 58 கழித்தா 42. ஸோ உச்சியிலுள்ள படிக்கட்டு, அதாவது 30வது படிக்கட்டை அமைப்பதற்கு 42 செங்கற்கள் தேவை. இப்போ ரெண்டாவது கணக்குக்கு வருவோம். ரெண்டாவது கணக்கில் படிக்கட்டுகள் முழுதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இங்கே நாம் எஸ்என் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 ஏ ப்ளஸ் எல் அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு முதல் உறுப்பு, அதாவது முதல் படிக்கட்டை அமைப்பதற்கான செங்கற்களினுடைய எண்ணிக்கையும் தெரியும், கடைசி படிக்கட்டை அமைப்பதற்கான செங்கற்களினுடைய எண்ணிக்கையும் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் தாராளமாக இந்த ஏ ப்ளஸ் எல் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதில் என் அப்படிங்கிறது 30, அதே போல் இங்கேயும் என் அப்படிங்கிறது 30, ஏ அப்படிங்கிறது 100, எல் அப்படிங்கிறது 42. 100ஐயும் 42ஐயும் கூட்டுறதுக்கு முன்னாடி இங்கே 30 2 கேன்சல் பண்ண முடியும். ஸோ 30 2 அடித்தோம் அப்படின்னா 15. இப்போ இதை கூட்டலாம், கூட்டுனா 142. ஸோ இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது
இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது. ஸோ மொத்தமாக அந்த 30 படிக்கட்டுகளை அமைப்பதற்கு தேவையான செங்கற்களினுடைய எண்ணிக்கை 2130. S1, S2, S3 அண்ட் ஸோ ஆன், SM என்பன எம் வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் எம் மற்றும் பொது வித்தியாசங்கள் 1, 3, 5 அண்ட் ஸோ ஆன் 2M-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1, S2, S3 அண்ட் ஸோ ஆன் SM-னுடைய கூடுதல் N/2 MN MN பிளஸ் 1 என நிரூபிக்க. முதல்ல நாம் கொடுத்துருக்கிற கணக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே S1 அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல், அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை N உறுப்புகள். அதனுடைய முதல் உறுப்பை இங்கே கொடுத்துருக்காங்க, பொது வித்தியாசத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் S2 அப்படிங்கிறதும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல், அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை N உறுப்பு. அதனுடைய முதல் உறுப்பு இங்கே கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொது வித்தியாசம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நாம் இந்த முதல் உறுப்புகளையும் பொது வித்தியாசங்களையும் பயன்படுத்தி இந்த S1, S2, S3, SM வரைக்கும் என்ன மதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மதிப்புகள் எல்லாத்தையும் கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் இது அப்படின்னு நிரூபிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நான் S1 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனுடைய முதல் உறுப்பான 1 எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் அதனுடைய பொது வித்தியாசமான D 1 எடுத்து எழுதிக்கிறேன். அதனுடைய N எப்போதும் மாறாது, ஏன்னா அது N உறுப்புகளினுடைய கூடுதல். ஸோ N-னுடைய மதிப்பு N தான். இப்போது S1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். N/2 2A பிளஸ் N-1 இன்டூ D. இங்கே N மாறாது, அதே N தான். Aனுடைய மதிப்பு 1, Dனுடைய மதிப்பு 1. 1 2 பெருக்குனா 2 தான், 1 N-1 பெருக்குனா N-1 தான். ஸோ 2லேருந்து 1 கழிச்சிட்டா பிளஸ் 1. S1னுடைய மதிப்பு N/2 N பிளஸ் 1. இப்போ நான் S2க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனுடைய முதல் உறுப்பான 2 எடுத்து எழுதிக்கிறேன், ஏனு. அதனுடைய பொது வித்தியாசம் 3D அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கேயும் N மாறாது, ஏன்னா S2க்கும் உறுப்புகளினுடைய எண்ணிக்கை N உறுப்புகள் தான். இப்போது S2க்கான ஃபார்முலா N/2 2A பிளஸ் N-1 இன்டூ D. இங்கே N மாறாது, Aனுடைய மதிப்பு 2, Dனுடைய மதிப்பு 3. 2 பெருக்கினா 4, 3 N-1 பெருக்கிறேன். 3 N-ஐயும் பெருக்கணும், 3 1-ஐயும் பெருக்கணும். ஸோ 3N-3. 4லேருந்து 3 கழிச்சிட்டா பிளஸ் 1. ஸோ S2வினுடைய மதிப்பு N/2 3N பிளஸ் 1. இப்போது S3 கண்டுபிடிக்கணும். இதனுடைய முதல் உறுப்பு 3, இதனுடைய பொது வித்தியாசம் 5. இதற்கும் N உறுப்புகளினுடைய கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ N-னுடைய மதிப்பு N தான். இப்போ இங்கே S3 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா N/2 2A பிளஸ் N-1 இன்டூ D. இதில் Aனுடைய மதிப்பு 3, Dனுடைய மதிப்பு 5. இப்போது 2 பெருக்குனா 6, 5 உள்ளார பெருக்கிறேன், 5 எண்ணையும் பெருக்கணும், 5 1-ஐயும் பெருக்கணும். ஸோ 5N-5. இப்போது 6லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா பிளஸ் 1. ஸோ S3-னுடைய மதிப்பு N/2 5N+1. அடுத்தது நாம் SM-னுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். SM-னுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் உறுப்பு M. அதே போல் அதனுடைய பொது வித்தியாசம் 2M-1. இப்போ
அந்த எஸ்எம் உறுப்புகளினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை என் உறுப்புகள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது எஸ்எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுத போகிறேன். என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதில் என்னில் எந்த மாற்றமும் இல்லை, ஏ அப்படிங்கிறது எம். இங்கே n மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. d அப்படிங்கிறது 2m மைனஸ் ஒன். இப்போது இங்கே இருக்கிற எஸ்எம்ஓ, இந்த n பை டூவோ, இந்த 2mஓ எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். இங்கே n மைனஸ் ஒன்னால் 2m மைனஸ் ஒன்னை பெருக்கணும். முதல்ல நான் என்னால் பெருக்க போகிறேன், என்னால் 2m-ஐயும் பெருக்கணும், என்னால் மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும். என்னால் 2m-ஐ பெருக்கினா 2mn, என்னால் மைனஸ் ஒன்னை பெருக்கினா மைனஸ் n. அடுத்தது மைனஸ் ஒன்னால் 2m-ஐயும் பெருக்கணும், மைனஸ் ஒன்னால் மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும். ஸோ முதல்ல மைனஸ் ஒன்னால் 2m-ஐ பெருக்கினா மைனஸ் 2m, மைனஸ் ஒன்னால் மைனஸ் ஒன்னை பெருக்கினா ப்ளஸ் ஒன். இப்போ இதில் இங்கேயும் 2m இருக்குது, இங்கேயும் 2m இருக்குது. ஒன்று ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்எம் ஈக்குவல் டு என் பை டூ வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. ஸோ இதுலேயும் இதுலேயும் உள்ள எண்ணை பொதுவாக வெளியில் எடுத்துடுவோம். அப்போது இதில் பேலன்ஸ் 2m இருக்கும், இங்கே n வெளில போயிடுச்சு. ஸோ எதுவுமே இல்லைனா ஒன்று போட்டுக்கணும். ஸோ 2m மைனஸ் ஒன் அப்படிங்கிறது பேலன்ஸ். நீங்கள் இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கிடைக்கும். என்னால் 2m-ஐ பெருக்கினா 2mn அப்படின்னு வந்துடும். அதே போல் என்னால் மைனஸ் ஒன்னை பெருக்கினா இங்கே மைனஸ் n வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக வெளியில் எடுத்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது இதுதான் எஸ்எம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட எஸ் ஒன் கிடச்சிருச்சு, எஸ் டூ கிடச்சிருச்சு, எஸ் த்ரீ கிடச்சிருச்சு, எஸ்எம்மும் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் இது அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ இப்போ எஸ் ஒன்னுக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச இதை எடுத்து எழுதிக்கிறேன். எஸ் டூவுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கிறேன். எஸ் த்ரீக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் எஸ் எம்முக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே எல்லாத்துலேயும் பொதுவாக முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், என் பை டூ என் பை டூ என் பை டூ என் பை டூன்னு எல்லாத்துலேயுமே என் பை டூ இருக்குது. ஸோ என் பை டூவை பொதுவாக வெளியில் எடுத்துடுறேன். இப்போ மீதி இருக்கிறத கவனிக்கணும். மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முதல்ல பார்த்தீங்கன்னா என் த்ரீ என் ஃபைவ் என் என் டூ எம் மைனஸ் ஒன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே என் வச்ச நம்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் என்னை மட்டும் வெளியில் எடுக்கிறேன். என் வெளில போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஒன்று இருக்கும். அப்போ இங்கே ஒன்று இருக்கும், இங்கே மூணு இருக்கும், இங்கே அஞ்சு இருக்கும், இங்கே ரெண்டு எம் மைனஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று இங்கே உள்ள ஒன்று ப்ளஸ் இங்கே உள்ள மூணு ப்ளஸ் இங்கே உள்ள அஞ்சு இங்கே உள்ள ரெண்டு எம் மைனஸ் ஒன்று. இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒத்தப்பட நம்பர். ஒன்று மூணு அஞ்சு அன்சோ ஒன் டூ எம் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது எல்லாமே ஒத்தப்பட நம்பர். ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் ஸ்கொயர். இங்கே n அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா எம்மா இருக்குது. அதனால் இது எம் ஸ்கொயர். இப்போ அடுத்தது மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று 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 எல்லாமே ஒன்று. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் எத்தனை ஒன்றுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஒன்றுகள். ஏன்னா இங்கே மொத்தம் நம்ம ஒன்றுலேருந்து எம் உறுப்புகளை தான் கூட்டுறோம். அதனால தான் இங்கேயே நம்ம எம் ஸ்கொயர் போட்டோம். ஸோ மொத்தமாக எத்தனை ஒன்று இருக்குன்னா எம் ஒன்று இருக்கும். அதனால் இந்த ஒன்று எல்லாத்தையும் கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் எம்.
இப்போ இங்கேயும் எம் இருக்கு, இங்கேயும் எம் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் எம் நாம வெளியில எடுக்கலாம். அப்போ எம் ஸ்கொயருங்கிறது எம்மா மாறிடும், வெறும் எம் இருந்த இடத்துல ஒன்று வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆன்சர் நெருங்கிட்டோம். இப்போ இந்த ஆன்சரில் இங்கே இருக்கக்கூடிய வகுத்தல் ரெண்டை நான் தனியாக 1/2 எழுதிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எம் என்ன கொஞ்சம் வெளியில் எம் என் ஏன்னா பார்க்க அழகாக எழுதிக்கிறேன் அவ்வளவுதான். இப்போ இங்கே என் எம்னு இருக்கு, அதை பெரட்டி எம் என் அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே உள்ள +1 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஆன்சர். இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்க கொடுத்த மாதிரி இதை மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் இதுதான் அப்படின்னு நாம் நிரூபிச்சிட்டோம். இங்கே கொடுத்துருக்கிற இந்த தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்க தொடரினுடைய ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை முதல் உறுப்பு ஏயா எடுத்துக்கிறேன். அடுத்தது நாம் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய ஃபார்முலா T2 - T1. இங்கே T2 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற இரண்டாவது உறுப்பு. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அதே போல் T1 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய முதல் உறுப்பு. ஸோ அதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள், இதுவும் A+B, இதுவும் A+B. ஸோ பகுதியை 1 சேர்த்துக்கிறேன். இப்போது நடுவில் இருக்கக்கூடிய மைனஸால் இந்த பக்கம் உள்ளார பெருக்கிறேன். ஸோ மைனஸால் A பெருக்கினா -A, மைனஸால் B பெருக்கினா அது -(-) மாறிடும். ஸோ இப்போது இங்கே 3A இருக்குது, இங்கே -A இருக்குது. 3A -A கழிச்சிட்டா 2A. இங்கே -2B இருக்குது, இங்கே +B இருக்குது. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டா -B. ஸோ நமக்கு D வந்து 2A - B / A+B அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏ தெரியும், டி தெரியும், அடுத்த என் தேவைப்படும். ஸோ என் அப்படிங்கிறது இங்கே 12 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னினுடைய மதிப்பு 12. இப்போது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SN=N/2 2A+(N-1)(D) அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே என்னினுடைய மதிப்பு 12. அதே போல் இங்கேயும் என்னினுடைய மதிப்பு 12. இங்கே ஏவுக்கு பதிலாக நம்ம எழுத வேண்டியது A-B/A+B. அடுத்தது இங்கே என்னுக்கு பதிலாக 12, டிக்கு பதிலாக நம்ம இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போது 12 2 வகுத்தா 6. இப்போ இந்த 2 உள்ளார பெருக்கணும், 2 ஏயையும் பெருக்கணும், 2 பியையும் பெருக்கணும். ஸோ 2A - 2B இது மாறிடும். 12 1 கழித்தோம் அப்படின்னா 11. ஸோ 11 2A பெருக்கணும், 11 பியையும் பெருக்கணும். 11 × 2 22. ஸோ 22A - 11B மாறிடும். இப்போ கீழே இருக்கிற பகுதி 1 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே இதாக மாற்றிப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2A இருக்குது, இங்கே 22A இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 24A. அதே போல் இங்கே -2 இருக்குது, இங்கே -11 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா -13B. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.